எக்ஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டியினால நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர ஏழை மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் விலை வெகுவாக குறைந்திருக்கு. தமிழகத்தில் கடந்த ஒரு 3 மாதங்களாக தமிழ்நாட்டை கலவர பூமி ஆக்கணும், தமிழக மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. அது எப்படி கொலையும் பண்ணுவான், ஆனால் அந்த செத்துப்போன பிண ஊர்வலத்தை கூட நான் விமர்சனம் பண்ணி பதட்டத்தை உருவாக்குவேன்னு ஒரு சில நக்சல் எலிமெண்ட்ஸ் பேசுகிற அளவுக்கு 50 ஆண்டுகளாக காவிரியில் தமிழக மக்களுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணது திமுக காங்கிரஸ் ரெண்டும். ஏன்னா 1924 ஒப்பந்தத்தை கர்நாடகாவில் மீறியது காங்கிரஸ். மீறியது ஆட்சேபனை இல்லைன்னு சட்டமன்றத்தில் 6-3-1970 பேசினது கருணாநிதி அவர்கள். இன்றைக்கும் அவருடைய துரோகம் தொடருது. ஆனால் அவர்களுடைய துரோகத்தை மறைக்கிறதுக்காக நான் நடைபயணம் போவேன். 1 நாள் கூட 200 பேருக்கு முதல்ல கூட போகலை ஸ்டாலினோட. தட் ஷோஸ் இஸ் அன்பாப்புலாரிட்டி. மக்கள் வந்து துரோகி, விவசாயிகளை ஏமாற்ற நடைபயணம் போகிறத ஏற்றுக்கலைங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். 2 நாள் சீஃப் மினிஸ்டராக எடு காங்கிரஸ் துடி துடித்ததோ அந்த குமாரசாமி அரசாங்கம் இன்னமும் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு தன் பிரதிநிதியை நியமிக்கவில்லை. மத்திய அரசாங்கம் 12ஆம் தேதிக்குள் நியமிக்க வேண்டும் என்று கெடு விதித்திருக்கிறது. இங்கே இருக்கிற ஸ்டாலினும் திருநாவுக்கரசரும் குமாரசாமியை ஆதரித்து துரோகம் பண்ணிட்டோன்னு மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? இவர்கள் தமிழ் மக்கள் துரோகிகள், முதுகல குத்துர விரோதிகள். தமிழக மக்கள் வாழ வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அரசியல் களத்திலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதை இது நிரூபிச்சிருக்கா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. இவர்களுடைய நோக்கமே பிஜேபி வரப்படாதுங்கிறதானே ஒழிய தமிழக விவசாயிக்கு தண்ணி வரணுங்கிறது நோக்கம் இல்லை ஸ்டாலினுக்கு. நமக்கு அது தெளிவாக தெரியுது. ஆகவே தமிழக மக்கள் இந்த அரசியல் தீய சக்தி திமுக காங்கிரஸை முழுமையாக துடைத்தெறிய வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நானாக சொல்கிறதுக்கு இருக்க நீங்கள் எது வேணால் கேட்கலாம். ஆகவே தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல், இந்த உலகத்திலேயே அதிகமாக ஊழல் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பல ரிப்போர்ட் வந்திருக்கு, சர்வேக்கள் சொல்லுது. ஆகவே தமிழகத்திலிருந்து இந்த தொழிற்சாலைகள் மூடப்படுறதுக்கு வெளியேறதுக்கு காரணம் மாநில அரசாங்கம்தான். 8000 கோடி 2 நாள் முன்னாடி ஒதுக்கியிருக்கோம். ஆகவே இன்றைக்கு மத்திய அரசு இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்ற எந்த திட்டமும் போகிறதுக்கு வேலை இல்லை. காரணம் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி இன்னும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, இங்கு ஒரு தொழிற்சாலையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மூடிடணும். ரோடு போடக்கூடாது. எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா? டெல்லியிலிருந்து மீரட்டுக்கு 132 கிலோமீட்டருக்கு 14 வழிச்சாலை 132 கிலோமீட்டரை 45 நிமிஷத்தில் கடந்து போகிறது மாதிரி கிரீன்வே ஹைவே. அங்கே மக்கள் எதுக்கலை. இங்கே சேலத்திலிருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டருக்கு 4 வழிச்சாலை போதலை, 8 வழிச்சாலை ஆக்கணும்னு சொன்னால் அது 8 வழிச்சாலை போடக்கூடாதுன்னு மக்களை தூண்டிவிட்டு கொண்டு நாம் தமிழர் மே 17 மக்கள் அதிகாரம் புரட்சிகர இளைஞர் முன்னணி பூலோக நண்பர்களை என்ன இத்தனை நக்சலைட்டுகள் தீய சக்திகள் வளர்ச்சியின் எதிரிகள் ரோடு போடப்படாதுங்கிறான். நான் சொல்கிறேன், ஸ்டெர்லைட்டாலேயே நானே அடித்து நொறுக்குமேன்னு சொன்ன வைகோ உட்பட
இன்றைக்கி இந்த சேலத்திலிருந்து மெட்ராஸ் வரை இருக்கிற எல்லா ஹைவேயின் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களிலும் நக்சலைட்டுகள் ஊடுருவி இருக்கிறார்கள். மாநில அரசாங்கம், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸு அறிந்தும் தெரிந்தும் வாழாவிருந்தார்களா அல்லது அறியாமல் தெரியாமல் இருந்தார்களான்னு தெரியாதனால தான் தூத்துக்குடியில் கடைசி நாள் சம்பவம் நடக்குது. இடதுசாரி தீவிரவாதிகள் நக்சலைட்ஸ், கிறிஸ்தவ மதம் மாற்றும் இவாஞ்சலிஸ்ட், தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள், ஜிகாதி டெரரிஸ்ட், அது மெரினா போராட்டமாக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், இப்போது உருவாகி கொண்டிருக்கின்ற சேலமாக இருக்கலாம். சேலம் ஒரு தூத்துக்குடியாக மாறும் முன்னர் இவங்க அத்தனை பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக அரசாங்கம் கைது செய்யணும், ஒருத்தர் அங்கே இருக்கப்படாது. மாநில அரசு அந்த மாதிரி செய்யலைன்னா சேலம் ஒரு தூத்துக்குடியாக மாறும். அதனால் இந்த பயம், நீங்கள் தும்பை விட்டு வாழ பிடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த 15-20 நாளாக பாரதி ராஜா எங்கே இருக்கார், திருமுருகன் காந்தி எங்க, சீமான் எங்க, இப்போ ஒரு துப்பாக்கி சூடுக்கே அத்தனை பேரும் தலைமறைவு இல்லை, தலையை தூக்கலை. இவர்கள் சீனாவோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்கின்ற இன்னமும் உறுதி செய்யப்படாத தகவல்கள் வந்திருக்கு. ஆயுதங்கள் கடத்தி கொண்டு வர இந்த கும்பல், எந்த கும்பலாம், ஏன்னா அரசாங்கத்தினுடைய எஃப்ஐஆரில் நாம் தமிழர் மக்கள் அதிகாரம் புரட்சியர் இளைஞர் முன்னணியெல்லாம் நேம் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நேம் பண்ணினா போதுமா? இந்த கும்பல் திருநெல்வேலியிலே தூத்துக்குடி சம்பவத்துக்கு அப்புறம் சந்தித்தார்கள்னு தகவல் இருக்குது. அதில் பாகிஸ்தான் மூலமாக சீனாவிடமிருந்து ஆயுதங்கள் ஸ்மகிள் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தமிழக அரசாங்கம் உடனடியாக இத்தனை பேரையும் என்ன செயல உள்ளே போடும். ஏன்னா இப்போ இந்த நடவடிக்கைக்கு இவங்க பயந்து இருக்கிறதுனால அமைஞ்சிருக்காங்க. நாளைக்கு இளைஞர்களை ஆயுதம் கையில் கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடு அமைதியாக இருக்குமா? அதனால் இவர்கள் வெளியில் இருக்கிறது, தலைமறைவாக செயல்படுறது, அதை அனுமதிப்பது தமிழகத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும். ஏற்கனவே ட்வீட் பண்ணியிருக்கார், ரெண்டு நாளாக தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கார். காடுகளில் ஆயுத பயிற்சி பெறுற முழு மாவோயிஸ்டும் இந்த வெளியில் இருக்கிற சீமான், அமீர், கௌதம் இந்த மாதிரியா, பாரதி ராஜா இந்த மாதிரி வெளியில் இருக்கிற இவர்களை ஆதரிக்கின்ற அற மாவோயிஸ்டுகள். அதனால் இந்த அற மாவோயிஸ்ட் மீது முதல் நடவடிக்கை எடுத்தால் தான் முழு மாவோயிஸ்டுகள் உருவாகாமல் இருப்பாங்க. ஆகவே தமிழக அரசு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா ஒரு தொழிற்சாலை இருக்காது தமிழ்நாட்டில். ஏற்கனவே தென் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளே இல்லை. இனிமேல் இந்த ஸ்டெர்லைட் மூடினதுக்கும் பிறகு யாராவது ஒரு முதலீட்டாளருக்கு தமிழ்நாட்டில் மூலதனம் போடுற தைரியம் வருமா? ஏற்கனவே இந்த 1 இயரில் சொல்கிறேன், 2017-18 சிறு தொழில் இல்லை, பெரிய பெரிய கார்பரேட்ஸே 65 பேர் தமிழ்நாட்டை விட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நான் வேணா அப்புறமா லிஸ்ட்டே தரேன், ஐ ஹவ் காட் தி லிஸ்ட். என்ன, அதனால் தமிழ்நாடு ஒரு காலத்தில் சத்தீஸ்கரில் தண்டேவாடா, இப்போ தண்டேவாடாவில் எல்லா இடத்துக்கும் ரோடு போட்டிருக்கோம். நாம் யோசிச்சு பார்க்கணும், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் இங்கெல்லாம் இந்த மாவோயிஸ்டுகளுடைய முதல் இதுவே என்ன, ரோடு போடக்கூடாது, ஸ்கூல் கட்டக்கூடாது, ஆஸ்பத்திரி கட்டக்கூடாது. இப்போ ரோடு போடக்கூடாதுங்க, நான் தமிழ்நாட்டில் முன்னேறின மாநிலம், அறிவாளிகள் மாநிலம்னு கிளைம் பண்ணுறோம். இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணுமா வேண்டாமா? முதல் தேச துரோகிகள், மக்கள் விரோதிகள், தமிழர் எதிரிகள், ரோடு போடக்கூடாது தமிழ்நாட்டில், தொழிற்சாலை வரக்கூடாது. நம்ம ஊரில் போஸ்டர் ஒட்டியிருக்கான், அங்கே க்ளோஸ் பண்ண மாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணுன்னு. காரைக்குடியில் இன்னும் நான் புதுசான விஷயம் நம்ம நண்பர்களுக்கு சொல்லலையே. அவை இந்த தீய சக்திகளை முழுக்க ஜெயிலில் போடணும்,
தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நக்சலைட்ஸ் இவங்கெல்லாம் அறநக்சல் மாவோயிஸ்டுகள், அது வைகோலேருந்து சீமான்லேருந்து அத்தனை பேரும் அற மாவோயிஸ்ட்டு. இந்த அற மாவோயிஸ்டுகளை உள்ளே போட்டால் தான் முழு மாவோயிஸ்ட்டு உருவாகாமல் இருப்பாங்க. ஏங்க கலெக்டரை கொலை பண்ணுறதுக்கு கையில் பெட்ரோல் குண்டும் கல்லும் எடுத்துட்டு பாதிரியார் நுழையிறார், அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறோம். அதை தடுக்கணுமா வேணாமா, தேசபக்தி வேணுமா வேணாமா? அப்போ ஆர்எஸ்எஸ் அவசியம், ஐஎஸ்ஐயும் நக்சலைட்டும் வராமல் இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் அவசியம். அதனால் ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே 2000+ பிரான்ச் இருக்குது தமிழ்நாட்டில், கால் ஊனி இருக்குது. என்ன இப்போ இவங்க ஊனின கால் காணா போயிடுமோன்ற பயத்தில் சில பேர் அது சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது, அவங்களோட கவலை புரியுது. அவங்க ஊனின கால் இனிமே இல்லை, இல்லை காலே இல்லாமல் ஊனி புட்டதாக அவங்க நினைக்கிறாங்க, அதனால் இருக்கும். ஆகவே இந்த பெட்ரோலிய பொருட்களை பொறுத்தவரை ஜெயக்குமார் ஓப்பனாக அறிவிச்சிருக்கார். அவர்கிட்ட ஆனால் இது வரைக்கும் ஏன் நீங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னு யாரும் கேட்டதாக எனக்கு தகவல் வரல. ஆகவே பெட்ரோல் விலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு முதல் குற்றவாளி ஜெயக்குமார். அவரை சரி பண்ணிட்டா மற்ற சரியாயிடும். நீங்கள் ஸ்டாலினை கானர் பண்ணணும், குமாரசாமியை போய் பார்த்த கமலஹாசனை கண்டிக்கணுங்கிறேன் நான். இது தமிழ் இன துரோகமா இல்லையா? எப்படி போய் பார்த்தீங்கன்னு கமலஹாசனை கேட்கணுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆனால் இந்த தமிழ் துரோகி ஸ்டாலினை, தமிழ் துரோகி திருநாவுக்கரசரை, தமிழ் துரோகி கமலஹாசனை, நாம் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ப்ரெஸ்ஸு கிளப்பை கூட்டி கூட நீங்கள் தீர்மானம் பண்ணணும்னு நான் கேட்பேன். ஏன்னா ஊடக நண்பர்கள்லாம் தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் நீங்கள். என்ன அதனால் ப்ரெஸ்ஸு கிளப்பில் இந்த மூணு பேரையும் கண்டிங்க, குமாரசாமிக்கு வாழ்த்து சொன்னது, தமிழ் துரோகத்துக்கு துணை போனது, அதை நம்ம கேட்கணும் தானே? அதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த நான் இப்போ சொல்லலை, கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வருமானால் தமிழகத்துக்கு தண்ணி வர்றது சுலபம், ப்ரூவ் ஆகிடுதே. எடியூரப்பா இருந்த அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு கர்நாடக வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவிக்கலை, அதுக்கு முதனாவரை தெரிவிச்சுது, இன்றைக்கி தெரிவிக்கிறாங்க. அதோடு இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஆறின புண்ணை கிளறார் கமலஹாசன். செய்யலாமா? திருப்பியும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கேட்கலாமா? என் நிலம் என் தண்ணீர் என் உரிமை, எந்த அட்டு என் உரிமை என்னவர் முடிஞ்ச விஷயம். மேலாண்மை வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சாச்சு, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் இதுக்கு தீர்வு காணணும்னு திருப்ப போய் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற கமலஹாசனோட செயல் எப்படி சரி? அப்படின்னா அவருக்கு ஒன்று காவிரியை பற்றி தெரியலை, இல்லை சட்டம் தெரியலை, நிர்வாகம் தெரியலை.